யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக அதிகரித்துள்ள வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்துவது தொடர்பிலான முக்கிய கலந்துரையாடல் ஒன்று தற்போது இடம்பெற்று வருகின்றது. யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்று காலை முதல் இந்த முக்கிய கலந்துரையாடல் இடம்பெற்று வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். இந்த கலந்துரையாடலில் யாழ் மாவட்ட செயலாளர், யாழ் மாவட்ட செயலக அதிகாரிகள், யாழ் போலீஸ் நிலையத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். That's why it creates some panic and fear among the people. So that's some special arrangements to be made to... இதன்போது யாழ் மாவட்டத்தில் அண்மை காலமாக அதிகரித்துள்ள வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்துவது தொடர்பில் விவாதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது. இதேவேளை யாழ் மாவட்டத்தில் அண்மை காலமாக அதிகரித்துள்ள வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் போலீசாரின் விடுமுறைகள் அனைத்தும் மறு அறிவித்தல் வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய நேற்று வரை ஆவா குழுவின் முக்கிய உறுப்பினர்கள் சிலர் உள்ளிட்ட சுமார் 20க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. aadhavannews.com இப்பொழுது Apple மற்றும் Android ஆப்ஸ்களில் எங்கேயும் எப்போதும் ஆதவனின் வாசகர்கள் உடனுக்குடன் செய்திகளையும் தகவல்களையும் அறிந்து கொள்ள இலகுவான தொழில்நுட்பம் Apple Android ஆப்ஸ்களை இன்றே டவுன்லோட் செய்வதுடன் உறவினர் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். ஆதவன் நியூஸ் ஆப்ஸினை டவுன்லோட் செய்யும் எமது இலங்கை வாசகர்களுக்கு மாபெரும் அதிர்ஷ்டம். ஆப்பின் திரையில் தெரியும் ரெஃபல்ட்ரோ கூப்பனில் உங்கள் விவரங்களை பூர்த்தி செய்து செப்டம்பர் 10 காலை 10 முன்னர் அனுப்பி வையுங்கள். செப்டம்பர் 10 நல்லூர் கந்தசுவாமி ஆலய பூங்காவன திருவிழா அன்று மாலை 6 ஆலய முன்னலில் நடைபெறும் அதிர்ஷ்ட குழுக்களில் முதல் பரிசு பஜாஜ் பல்ச மோட்டார் சைக்கிள், இரண்டாம் பரிசு ஹோண்டா ஆக்டிவா ஐஸ்கூட்டர், மூன்றாம் பரிசு 49 அங்குல சாம்சங் ஸ்மார்ட் டிவி. அதிர்ஷ்டத்தை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள்.